ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆஃப் ஜூஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வாட்டர் மிலான சீடோடே தான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 4 to 6 ஸ்கூப் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இல்லாட்டி வெட்டி கூட குட்டி குட்டியாக கூட போகலாம். நான் அப்படியே ஸ்கூப்பாகவே எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்கூப் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது அதில் தேவையான அளவு சுகர், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் பிடிக்குமோ. நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வாட்டர் மிலான்லேயே ஸ்வீட் இருந்துச்சு. இன்னொன்று பீட்ரூட் வந்து திருவிக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பீட்ரூட்டும் இஞ்சியும் ரொம்ப போட்டுறாதீங்க. இஞ்சி முக்கியமாக ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறம் அதை டாமினேட் ஆகிடும். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு இப்போ அதை வடிகட்டிடலாம். ஏன் நம்ம வடிகட்டுறோன்னா, நம்ம வந்து சீடோட போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அதை வடிகட்டுறோம். இப்போ இதே மாதிரி எல்லா ஜூஸையும் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்படியே குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்னு சொன்னேன்ல, அதனால பிளாக் சால்ட் வந்து 1 pinch, அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து 1/2 teaspoon சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 pinch மட்டுமே மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப காரமான மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஒரு 3 pinch மாதிரி போட்டுக்கோங்க, அதாவது 1/4 teaspoon. ரொம்பவும் அதிகமாக போட்டுறாதீங்க. அப்புறமேட்டு காரம், அப்புறம் ஜீரகத்தூள் அதுவும் 1 pinch சேர்த்துக்கோங்க. ஏன் எல்லாமே 1 pinchனா, அப்போ தான் எல்லாமே சேமாக கிடைக்கும் ஃப்ளேவர்ஸ், இல்லாட்டி ஒரே ஃப்ளேவர் மட்டும் டாமினேட் ஆகும். அதனால தான் இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி. இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆஃப் ஜூஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்வீட், காரம், புளிப்பு, லெமனோட புளிப்பு, அந்த மிளகாய்த்தூளோட காரம், அப்புறம் அந்த உப்பு, இது வந்து பிளாக் சால்ட்டால், இனிப்பு வந்து அந்த சர்க்கரையால், அப்புறம் ஒரு வாட்டர் மிலன் ஜூஸ் குடிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சம்மருக்கு ஐஸ் போட்டுமே குடிக்கலாம். அப்படி இந்த கொரோனா டைமில் ஐஸ் போடாமலேயும் குடிக்கலாம். உங்கள் இஷ்டம் தாங்க. சில்லுன்னு குடிக்கலாம், சாதாரண வார்மாகவும் குடிக்கலாம். ஆனால் ஜூஸ் செம்மையாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.